கோப்பியம் உண்மையும் பின்னணியும். இன்னைக்கு இந்த கல்லூரி மாணவர்கள்கிட்ட ரூட்டு தலை விவகாரத்தால் சென்னையின் இரண்டு முக்கியமான கல்லூரி மாணவர்கள் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது காலம் காலமாக நீடித்து வரக்கூடிய நிலைமையில. கடந்த வாரத்தில் வழக்கம் போல இரண்டு கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தாக்கிக்கிட்டாங்க. இதில் மாநில கல்லூரி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரை விட்டிருக்காரு. அதை பற்றி இப்போ பார்க்கணும். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழ்ந்து வரும் மாநில கல்லூரிக்கு இருக்கும் பல பெருமைகளையும் சிறப்புகளையும் ரூட் தலை மோகத்தால் கல்லூரி மாணவர்கள் தவிடு பொடியாக்கி வருகின்றனர். அதேபோல் மற்றொரு கல்லூரியின் மாணவர்களும் இவர்களுடன் ரூட் தலை விவகாரத்தில் சமூகத்தில் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியும் பேருந்து ரயிலில் பயணிக்கும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலையும் அமைதிக்கும் குந்தகம் விளைவித்து வருகின்றனர். இதனால் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்வதற்கு தயக்கம் காட்டுவதும் இதுகுறித்து பெற்றோர் கவலை கொள்வதும் என தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் அதன் நீட்சியாக மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் தற்போது மாணவர்களிடையேயும் பெற்றோர்கள் இடையேயும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவாரஸ்யம் மிகுந்த கல்லூரி வாழ்க்கையின் சாரம்சத்தை புரிந்து கொள்ளாத பலரும் இன்றைக்கு சிறகடிக்க வேண்டிய வாழ்க்கையை இப்படி சிறைக்குள் தள்ளி நசுக்கிக் கொள்கின்றனர் என்பது வேதனையான ஒன்று. இப்படி கல்லூரி மாணவர்களுக்குள் மோதல்கள் நடப்பது சகஜமான ஒன்றுதான் என்றாலும் கடந்த வாரம் சனிக்கிழமை அன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் அருகே நடந்த மோதல் அப்படிப்பட்டதாக இருக்கவில்லை. ரயில் நிலையத்தில் போலீசார் பயணிகள் என்று பரபரப்பாக இருந்த இடத்தில் அங்கிருந்த மாணவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக் கொள்ள ஆரம்பித்துள்ளனர். அதில் திருத்தணியைச் சேர்ந்த மாநில கல்லூரி மாணவரான சுந்தர் என்பவரை அவர்கள் கடுமையாக தாக்கியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ரயில் பயணிகள் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். மேலும் தாக்கப்பட்ட மாணவர் நிலை குலைந்து போன நிலையில் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளது. இதனையடுத்து தாக்குதலில் படுகாயம் அடைந்த மாணவர் சுந்தரை அங்கு இருந்த பொதுமக்கள் மீட்டு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து மாணவர் சுந்தரின் தந்தை பெரியமேடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாக்குதலில் ஈடுபட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களான கி காமலேஸ்வரன், ஈஸ்வர், சந்துரு, யுவராஜ், மு ஹரிபிரசாத் ஆகிய ஐந்து பேரையும் முதற்கட்டமாக கைது செய்துள்ளனர். பின்னர் இதுகுறித்து மேலும் விசாரணை நடத்திய நிலையில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் கடந்த 5 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மாணவர் சுந்தர் புதன்கிழமை அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது மாணவர்கள் மத்தியிலும் சுந்தரின் உறவினர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ட்ரெயினில் டிராவல் பண்ணும் பொழுது இந்த எம்எம்சிக்கு வந்துட்டு திருத்தணி ட்ராக்ல போறாங்க. அதே மாதிரி வந்து எம்எம்சிலிருந்து கும்மிடிப்பூண்டி ட்ராக்ல போறாங்க. இந்த ரெண்டு ட்ராக்ல போகும் பொழுது அவங்கள அந்த தன்னுடைய காலேஜ் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக நல்ல விஷயங்கள் காட்டலாம், பட் அந்த ஈகோ வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன வார்த்தைகளில் ஆரம்பித்து அப்புறமா அந்த கால் தேய்ச்சிட்டு போகிறது, அப்புறம் கத்தியை தேய்ச்சிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணி தான் தான் பெரிய ஆள் என்று காட்டிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. இதனுடைய எதிர்வினைகள் அவங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ பிஎன்எஸ் ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் வந்து மாடிஃபைடு அமெண்ட்மெண்ட் மாற்றினதில் இது வந்து தண்டனை காலங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு 3 டேஸ் முன்னாடி நீங்கள் பார்த்தோம்னா இங்கே பிரசிடென்சி காலேஜ் பையன் சுந்தர் வயசு 19, அவர் இங்கே வந்து காலேஜிலேருந்து ட்ரெயினில் போகிறதுக்காக வர்ற வர பச்சை பாஸ் காலேஜ் பசங்க ஒரு 5 பேர் சேர்ந்து அசால்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் கனரா பேங்க்கு ஏடிஎம் முன்னாடியே. அவர் பேர் வந்து அந்த பசங்க வந்து சந்துரு, காமலேஸ்வரன், புஜ்ஜி, ஹரிபிரசாத், யுவராஜ், ஈஸ்வர், இந்த மாதிரி இந்த பசங்க. இது ஆக்சுவலி இந்த பெரியமேடு இந்த வெளியில் நடந்ததுனால பெரியமேடு ஸ்டேஷன் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தெரிய அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கடுமையான செக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். இந்த 109, 351, 115, 296, 126, 191, Class 2, Class 3 போட்டிருக்கோம். இதில் வந்து அதிகபட்சமாக வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கூட கன்விக்ஷன் ஆகிறதுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. 5 இயர்ஸ் கன்விக்ஷன் இருக்குது. இந்த 109 எல்லாம் வந்து 10 இயர்ஸ் ஈவன் லைஃப் கூட இருக்கு அதில் 109. ஸோ அதனால் அந்த புரிதல் இல்லாமல் யாருடைய தூண்டுதலில் பண்ணுறாங்களோ இல்லை தன்னிச்சையாக பண்ணுறாங்களோ தெரில. +2 வரைக்கும் அமைதியாக படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு வந்தவன் இந்த காலேஜில் சேர்ந்த உடனே குறிப்பாக இந்த பச்சை பாஸ் காலேஜ் பசங்களும் பிரசிடென்சி காலேஜ் பசங்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற டைம் ஒரு 1/2 hour, 1 hour அதிகபட்சம். இதுக்கிடையில் இது எதுக்கு இந்த ஈகோ கிளாஷ் வருது அப்படிங்கிறத அவங்க சிந்தித்து செயல்படணும். அவங்க பெற்றோர்கள் எந்த நிலையில் அவங்களுக்கு வந்து கல்லூரி படிப்புக்கு பணம் கட்டுறாங்க, எப்படி படிக்க வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ் இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸை நினச்சி
அவங்க வந்து இந்த மாதிரி தவறான செயல்களை இனி வரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உறுதி எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ பாதிக்கப்பட்ட பையன் பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன், இப்போ அது அதை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்குது, ஃபைனலில் படிக்கிறாரு. ஸோ அடுத்த ஆண்டு அவர் கல்லூரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ மேற்படிப்பு போகிறதுக்கோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த மாணவனுடைய இது போச்சு, அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ சிரமப்படுறாங்க. போலீஸாரின் பாதுகாப்பு நிறைந்த மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த வாரம் சனிக்கிழமை மாணவர்கள் மோதிக்கொண்ட இந்த சம்பவத்தில் மாநில கல்லூரி மாணவர் சுந்தர் கடுமையாக தாக்கப்பட்டு அங்கிருந்த பயணிகளால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். அதுக்கப்புறம் சிகிச்சை பெற்று வந்த நிலைமையில் கடந்த புதன்கிழமை அன்றைக்கு அவர் உயிரிழந்துட்டார். அடுத்ததாக போலீஸார் இந்த சம்பவத்துக்காக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, மாணவர்களின் பதில்தான் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கல்லூரிகளில் மாணவர்கள் இடையே மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க இரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் மோதலை தவிர்க்கும் வகையிலும் சென்னை சென்ட்ரல், பச்சையப்பன் கல்லூரி, மாநில கல்லூரி ஆகிய இடங்களுக்கு வெளியே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ரயில், பஸ் வழித்தடங்களிலும் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள் உயிரிழந்த மாணவர் சுந்தருக்கு மௌன அஞ்சலி செலுத்தியதால் புதன்கிழமை அன்று 11 மணிக்கு மேல் அனைத்து வகுப்புகளும் ரத்து செய்யப்பட்டதோடு வியாழன்கிழமை முதல் வரும் அக்டோபர் 14 வரை கல்லூரிக்கு விடுமுறையை அறிவித்தும் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் மாநில கல்லூரி மாணவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் மோதல் சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்க அரக்கோணம், கும்மிடிப்பூண்டி வழித்தடங்களிலும் மின்சார ரயில்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதேபோல் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக உருவாக்கப்பட்டுள்ள புதிய சட்டத்தின் அடிப்படையில் மோதல்களில் ஈடுபடும் மாணவர்கள் குறித்து சிசிடிவி கேமரா, செல்போன், வீடியோ உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்கள் இருந்தாலே அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வகை செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருப்பதால் பிரச்சனைகளில் ஈடுபடும் மாணவர்கள் எளிதில் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆனாலும் தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான கல்லூரிகளில் ஒன்றாகவும் மிக சிறந்த மாணவர்களை உருவாக்கிய சுமார் 200 ஆண்டுகள் பழமையான பச்சையப்பன் கல்லூரி இதுவரை எத்தனையோ ஆகு சிறந்த அறிஞர்களையும் கல்வியாளர்களையும் உருவாக்கியுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல மாணவர்களுக்கும் மிக சிறந்த கல்வியை வழங்கக்கூடிய கல்லூரியில் கடந்த சில வருடங்களாகவே கல்லூரியின் சிறப்பை மாணவர்கள் ரவுடிசத்தாலும் சிதைத்து வருகின்றனர். இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் நடந்த போதும் கூட கல்லூரி நிர்வாகமும் ஆசிரிய பெருமக்களும் மாணவர்களின் நல்லொழுக்கத்தில் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியே பலரிடையேயும் ஒலிக்கிறது. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா. இதை கொஞ்சம் தயவுசெய்து எண்ணி அந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இனிமேல் இருக்கட்டும், இந்த ட்ரெயினில் போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கிற ட்ரை பண்ணுங்கள். சக பேசஞ்சர்ஸுக்கு ஏதாவது கஷ்டம்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற முறையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா இப்போ பரவாயில்ல, இப்போல்லாம் பசங்க ஹெல்ப் பண்ணுறாங்க மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு ட்ரெயினுக்கு வெளியில் தொங்கிட்டு போகிறது, ஆபத்தான முறையில் பயணம் பண்ணுறது, கத்தி ஏற்றி விட்டுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் என்டேஞ்சர், மற்ற பயணிகளுக்கும் சக பயணிகளுக்கும். நிறைய பேர் பெண்கள் குழந்தைகள்லாம் ட்ராவல் பண்ணுறாங்க, வயசானவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் மனசில் நினச்சிக்கிட்டு தயவு செய்து வந்து திருந்துங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து அவேர்னஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்களும் நாங்கள் எடுத்திருக்கோம், காலேஜுங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கோம், அவங்க குரூப்ஸில் போட சொல்லியிருக்கோம், காலேஜில் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். இவ்வளவும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பீச்சில் சென்றாண்டு நடந்தபோது 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள்லேருந்து கல்லூரியிலேருந்து ஒரு 6 மாத காலங்களில் இடைநீக்கம் பண்ணாங்க. பிரசிடென்சி காலேஜில், பச்சைபாஸ் காலேஜ் அதே மாதிரி பண்ணாங்க. நாங்கள் காலேஜ் அவேர்னஸ் போகும்பொழுது அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 90% நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த அவேர்னஸ் அட்டன் பண்ணுறாங்க. இந்த காலேஜுக்கே கிளாஸுக்கே ஒழுங்கே போகாமல் இந்த மாதிரி பண்ணி இப்படி ஒரு பேர் வாங்கணும்னு தவறான ஒரு நோக்கத்தை வச்சுருக்காங்க. தயவுசெய்து அதை அவங்க தவிர்க்கணும். மாணவர்களுக்கு அட்வைஸு, பேரண்ட்ஸை நினச்சி பாருங்கள், அவங்க எதிர்காலத்தை நினச்சி பாருங்கள். ப்ளஸ் டூ வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டிங்க, 3 ஆண்டு காலம் கல்லூரி படிப்பு படிச்சிட்டிங்கனாக்கா அடுத்து நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் குரூப் 1 எழுதலாம், சிவில் சர்வீஸ் எழுதலாம். இந்த வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது சென்னை சிட்டியில். இப்போ எங்களை மாதிரி கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் நிறைய வாய்ப்புகள் தெரியாமல் இருக்குது. சென்னை சிட்டியில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வாங்க, நல்ல பணிகளுக்கு போகலாம், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணலாம். இந்த மாதிரி தான், யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது, யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாது என்கிற தயவு செய்து மாணவர்கள் உறுதி எடுக்கணும். குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தாலும் கூட இப்போ இந்த பச்சை பாஸ்க்கும் பிரசிடென்ஸுக்கும் இடையில் மட்டுமே இருக்குது.
ஏற்கனவே நாங்கள் சென்ட்ரலில் ரெண்டு பத்துக்கு ஒரு ட்ரெயின் கிளம்போம் திருத்தணி டிஆர்டி லைன். அதே சமயத்தில் இங்கே வந்து இதில் சப்தகிரி எக்ஸ்பிரஸ்ஸு இங்கே 2:15 போவோம். அப்போது ரெண்டு ட்ரெயினுமே வந்து பேசன் பிரிட்ஜில் ஸ்லோவாக போகும்போது தன்னுடைய பையில் வந்து புக்ஸ் எடுக்கிற பையில் கல்லுங்கள் வச்சுக்கிறாங்க, கருங்கள் ஜெல்லி கற்கள் கவிச்சிக்கிட்டு கல் அந்த கற்களால் தாக்கிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ட்ரெயின் போகும்போது. இது சக பயணிகளுக்கு அடிபட்டு அவங்களுக்கும் காயமாக இருக்குது, அந்த சரித்திரம்லாம் இருக்குது. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ரயில்வே அத்தாரிட்டிக்கு எழுதி அந்த ட்ரெயினை ஸ்லோ பண்ண வச்சு ரெண்டுமே இந்த பேசன் பிரிட்ஜில் ஜாயின் ஆகிறதை வந்து தவிர்த்துருக்குறோம். ஸோ மாணவர்களே திருந்தணும், நாங்களும் டெய்லியும் வந்து அவேர்னஸ் பண்ணுறோம், பீட் போலீஸ் போடுறோம், ஒவ்வொரு முறையும் ட்ரெயின் வரும்பொழுதும் அந்த மெகாஃபோன் மூலமாக அவேர்னஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி 2:10, 2:30 கிளம்பும் போதும் எல்லா ட்ரெயின்ஸும் அட்டன் பண்ணுறோம், இன்ஸ்பெக்டர் உட்பட பேசன் பிரிட்ஜு அப் டு அரக்கோணம் வரைக்கும் எல்லா இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஸுமே அந்தந்த அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸை கவர் பண்ணுறோம், லோக்கல் போலீஸும் அவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. இதையும் மீறி வந்து நடக்குதுன்னு சொன்னால் வேணுமனே நீங்கள் பண்ணுறதா அர்த்தம். ஸோ இன்னும் கடுமையான பிரிவுகளுக்கில் இன்னும் கூடுதலாக வழக்குகள் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இப்போ மாடிஃபை பண்ண சட்டத்தில் வந்து சிசிடிவி ஆதாரம் இருந்தாவே போதும், கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அப்போது நீங்கள் எவ்வளோ உஷாராக இருக்கணும் பாருங்கள், எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டாச்சு. இப்போது எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் சிசிடிவி கேமரா இருக்குது, நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சேட்டையும் ஒரு ஒரு வந்து தீங்கு செய்யலும் கண்டிப்பாக பதிவாகிட்டுருக்கு. இதை மனசில் உணர்ந்து தயவுசெய்து இனி மேற்கொண்டு வருங்காலங்களில் யாரும் எந்த தவறும் பண்ணாதீங்க. தவறு பண்ணுற மாணவர்களை நல்ல மாணவர்கள் இந்த 139-1512 ஹெல்ப்லைன் நம்பரில் முன்னாடி நீ சொல்லுங்க, இந்த எங்கள் கல்லூரியை சேர்ந்த இந்த மாணவர்கள் வம்பு பண்ணுறாங்க, இவங்க நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நல்ல மாணவர்கள் தயவுசெய்து கல்லூரி பேரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வந்து தன்னிச்சையாக வந்து ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்லைன் நம்பரில் இந்த ட்ரெயினில் இந்த ஃப்ரண்டில் வராங்க, பேக்கில் வராங்க, இத்தனை கோச்சில் வராங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் அந்த மாதிரி கூட தகவல் சொல்லுங்கள். பல வருடங்களாக மாணவர்களுக்கிடையே ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மோதல்களுக்கு ஒரு தீர்வு இதுவரைக்கும் கிடையாது. போலீஸாரு மாணவர்களை பிடிக்கிறது, எச்சரிக்கிறது, நடவடிக்கைகள் எடுக்கிறது, இப்படி இருந்தாலும் கூட இன்றைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்க்குறப்போ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு தோணுது. அதுலேயும் குறிப்பாக கடந்த வாரத்தில் நடந்த சம்பவத்தில் ஒரு மாணவர் உயிரை விட்டிருப்பது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு ஒன்று. அதே நேரத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் ரயில்கள்லையும் பொது இடங்கள்லையும் மாணவர்கள் யாராவது இது மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டால் 10 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதோட அதற்கு டிஜிட்டல் ஆதாரங்களான செல்ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ மற்றும் வீடியோக்களே போதும் அப்படிங்கிறதான் மாணவர்களுக்கு போலீஸார் வச்சிருக்கக்கூடிய செக். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.